ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம தமிழ் சினிமாவின் கதை சாப்டர் 10ல பேசும் படங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். முதன் முதல்ல இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா சைலண்ட் ஃபிலிம் வந்து ரிலீஸ் ஆச்சு. அந்த ரிலீஸ் ஆன அந்த படத்தை பார்த்துட்டு நம்ம ஊர் தயாரிப்பாளர்கள்லாம் வந்து வியந்து பார்த்து அதுக்கப்புறமா சைலண்ட் ஃபிலிம்ஸை வந்து எடுத்தாங்க. அதே மாதிரி தாங்க பேசும் படமும் வெளிநாட்டிலிருந்து இங்கே வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. முதன் முதல்ல படம் வந்து பேசுதான் அப்படின்னு இன்னும் ஆச்சரியத்தோட வந்து மக்கள் பார்க்குறாங்க. அப்படி பார்த்துட்டு நம்மூர் ஆட்களும் வந்து அந்த படத்தை வந்து எடுக்கிறாங்க. முதன் முதல்ல இந்தியாவில் ரிலீஸ் ஆன படம் என்ன, முதன் முதல்ல தமிழில் ரிலீஸ் ஆன படம் என்ன படம் அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1929 வருஷம் இந்தியாவில் ஃபஸ்ட்டு டைம் ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சைலண்ட் ஃபிலிம் தான் வந்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட் டைம் ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிச்சிச்சு. அந்த படத்தோடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மெலடி ஆஃப் லவ். அந்த படம் எந்த மொழியில் பேசுச்சுன்னா இங்கிலீஷில் வந்து பேசுச்சு. இந்த படம் முதன் முதல்ல இந்தியாவில் எங்கே ஸ்க்ரீன் பண்ணாங்கன்னா கல்கத்தாவில் வந்து ஸ்க்ரீன் பண்ணியிருக்காங்க. கண்டினியூஸாக படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பம்பாய், சென்னை இந்த மாதிரியான நகரங்களில் வந்து ஸ்க்ரீன் பண்ணாங்க. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பேசும் படம் தியேட்டர்கள்லாம் புதுசாக வந்து உருவாக்குனாங்க. ஸ்க்ரீனில் படம் வந்து பார்த்தீங்கன்னா ஆடுறதையும் பாடுறதையும் வந்து ஆச்சரியத்தோட மக்கள் வந்து பார்த்து வியந்தாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து ஆடுறதை பார்த்துருப்பாங்க, சண்டை போடுறதை பார்த்துருப்பாங்க. ஆனால் சத்தம் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக கேட்டிருக்காது. பாட்டு அப்படின்னு பாடணும்னா நாடகங்களுக்கு தான் போய் பார்க்கணும். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திரையிலேயே பாடுறதையும் ஆடுறதையும் வந்து மக்கள் வந்து பார்க்குறாங்க. இது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாகவும் வியப்பாகவும் இருந்துச்சு மக்களுக்கு. மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா திருவிழாவுக்கு வர்றது மாதிரி திரண்டு கூட்டம் கூட்டமாக வந்தாங்க தியேட்டருக்கு. பேசும் படத்தை அதிசயத்தோடு பார்த்தாலும் மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருத்தம் இருந்துச்சு. என்ன அப்படின்னா இந்த பேசும் படம் வேறு பாஷையில் வந்து பேசுது அப்படின்ற ஒரு வருத்தம் தான். அதனால் சினிமா படத்தை இந்திய மொழியில் பேச செய்கிற முயற்சியில் இந்தியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈடுபட்டாங்க. முன்னாடி வெளிநாட்டிலிருந்து சைலண்ட் ஃபிலிம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்துச்சு. இந்தியாவுக்கு வந்தப்போ அதை பார்த்துட்டு அந்த படத்தோட போட்டிட்டு இந்தியாவுடைய இதிகாச கதையையும் இந்திய மக்களுடைய வாழ்க்கையையும் கற்பனையாக சித்திரமாக்கி ஊமை படங்களை வந்து தயாரித்து வெளியிட்டாங்க நம்ம ஊர் தயாரிப்பாளர்கள். அதே மாதிரியான ஒரு அனுபவத்தோட இப்போது வெளிநாட்டிலிருந்து ரிலீஸ் ஆன இந்த பேசும் படங்களையும் வியப்போட பார்த்தாங்க இந்திய பட தயாரிப்பாளர்கள். முன்னாடி சாப்டர் 1ல வந்து நான் சொல்லியிருப்பேன், ஸ்க்ரீனை பற்றி சொல்லியிருப்பேன். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ இருந்துச்சு. அந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தகட்டில் ஒட்டி அந்த தகட்டை வந்து ரோல் பண்ணி அந்த படத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தாங்க வந்து சைலண்ட் ஃபிலிமே வந்து வந்துச்சு. அந்த சைலண்ட் ஃபிலிமில் அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஆடுறதையும் ஓடுறதையும் பார்த்து வியந்த நம்ம மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ படம் வந்து பேசவும் பாடவும் தொடங்கினதை பார்த்து ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க. அவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னா எப்போ இந்த படம் நம்ம ஊர் மொழியில் வந்து பேசப்போகுதோ பாடப்போகுதோ அப்படின்னு இந்தியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏங்க ஆரம்பித்தாங்க. அப்படி ஏங்குறவங்களில் ஒருத்தர் தாங்க அர்தேஷிர் அப்படிங்கிறவர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா பம்பாய் இம்பீரியர் மூவி டோன் நிறுவன அதிபர். இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம் அப்படின்னா வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட இந்த டிவைஸ் இருக்குது பார்த்தீங்களா, ரெக்கார்ட் பண்ணுற டிவைஸு, அந்த டிவைஸ் வந்து நம்ம இந்திய மொழிகளையும் வந்து ரெக்கார்ட் பண்ணுமா அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தேகம் தாங்க அர்தேஷிருக்கு வந்து இருந்துச்சு. இவர் என்ன நினைச்சாருன்னா ஒருவேளை இந்த டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் மட்டும்தான் ரெக்கார்ட் பண்ணுமோ அதை மாதிரி இருந்துட்டால் என்ன பண்ணுறது அப்படிங்கிறதும் இவருடைய சந்தேகம். இந்த சந்தேகத்தை வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணிக்க இவர் விரும்பினார். என்ன பண்ணார் அப்படின்னா ஒரு டெஸ்ட்டுக்காக நம்ம ஒரு பேசும் படத்தை வந்து எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு வந்து இவர் நினைச்சாரு. அந்த படம் தாங்க ஆழம் ஆறா அப்படின்ற படம், இந்தியாவுடைய முதல் பேசும் படம். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியில் வந்து பேசுச்சு. 1931 ஜூன் மாதம் ஆழம் ஆறா அப்படின்ற படம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னைக்கும் வந்து சேர்ந்துச்சு. இந்திய மொழி ஒன்றில் படம் வந்து பேசினதையும் பாடினதையும் பார்த்தும் கேட்டும் சென்னை மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. பம்பாய் இம்பீரியர் மூவி டோன் அதிபர் அர்தேஷிர் இரானி இவர் வந்து ஆலமாரா அப்படின்ற படத்தை தயாரித்து ரிலீஸ் பண்ணதோடு நின்றுடாமல் அதே நாளில் இன்னொரு முயற்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஈடுபட்டார். என்னென்னா வெளிநாட்டிலிருந்து வந்த இந்த ரெக்கார்டிங் டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய வந்து ரெக்கார்ட் பண்ணிருச்சு. இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சந்தேகம் தீர்ந்துருச்சு. அதே மாதிரியே மற்ற இந்திய மொழிகளையும் வந்து இது வந்து ரெக்கார்ட் பண்ணுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம். அப்புறம் என்ன பண்ணார்னா இவர் இந்தி, தெலுங்கு, தமிழ் இந்த மொழிகளை சார்ந்த கலைஞர்களை வந்து பார்த்தீங்கன்னா பம்பாய்க்கு கூப்பிட்டாரு. கூப்பிட்டு இந்தியில் வந்து பேச சொன்னார், பாட சொன்னார். தமிழில் வந்து பேச சொன்னார், பாட சொன்னார். தெலுங்கில் வந்து பேச சொன்னார், பாட சொன்னார். அர்தேஷிர் இரானி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி போட்டு கேட்டு பார்த்தாரு. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் திருப்தி அடைஞ்சார். சரி, இதில் நான் வந்து சொன்னேன் தமிழில் வந்து பேச சொன்னார் பாட சொன்னார்ன்னு சொன்னேன், அப்படி தமிழில் வந்து பேசி பாடினவங்க யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டிபி ராஜலட்சுமி அப்படிங்கிறவங்க தான். இவங்களை ரெக்கமெண்ட் பண்ணவர் யாருன்னா கே சுப்பிரமணியன் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. அதாவது தமிழில் பேசுகிறதுக்கு ஒரு டெஸ்ட் ரெக்கார்டிங்காக யாராவது இருப்பாங்களா அப்படின்னு கேட்டதுக்கே கே சுப்பிரமணியன் வந்து தமிழ் நடிகை டிபி ராஜலட்சுமி வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த டிபி ராஜலட்சுமி அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நாடகங்களையும் நடிச்சிருக்காங்க, சைலண்ட் ஃபிலிம்ஸ்லையும் வந்து நடிச்சிருக்காங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து டிபி ராஜலட்சுமி வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் ரெக்கார்டிங்காக தான் வந்து கூப்பிட்டுருக்காங்க. இது சக்ஸஸ் ஆனோடனே தமிழோடைய முதல் பேசும்படும் நடிகைக்கிற வாய்ப்பும் டிபி ராஜலட்சுமி தான் வந்து கிடச்சிச்சு. சரி, எப்படி வந்து ரெக்கார்டிங் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம்.
ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டை கொடுத்து வந்து பாட சொன்னாங்களாம், டிபி ராஜலட்சுமி வந்து பாடியிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பாட்டை கொடுத்து பாடிக்கிட்டு டான்ஸ் ஆடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிபி ராஜலட்சுமி கிட்ட. ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எனக்கு வந்து ஆட தெரியாது அப்படின்னு மறுத்திருக்காங்க, அவங்க விடாமல் வந்து வற்புறுத்தியிருக்காங்க. ஏன்னா ராஜலட்சுமி வந்து பார்த்தீங்கன்னா நாடகங்களில் பாடி நடிச்சிருக்காங்க ஆனால் அவங்க ஆடினது கிடையாது, அதனால தான் எனக்கு வந்து ஆட தெரியாது அப்படின்னு வந்து மறுத்திருக்காங்க. ஆனால் அவங்க விடாமல் வந்து வற்புறுத்தியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ராஜலட்சுமி பாடிக்கிட்டே கையை கால உதறி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டான்ஸ் ஆடிருக்காங்க. அதுக்கப்புறம் ராஜலட்சுமி வந்து பார்த்தீங்கன்னா குரத்தி டான்ஸ் ஆட சொன்னாங்க. ஆட சொன்னப்போ ராஜலட்சுமி வந்து பார்த்தீங்கன்னா நாடக மேடையில் அவங்க பாடி வந்த பாடலாம் ஆடி பாடினாங்க. அப்புறம் முன்னாள் பள்ளிக்கூட ஆசிரியர் எச் எம் ரெட்டியை வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க. கூட்டிகிட்டு வந்து நடிகர்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்க வச்சு அதை வந்து படமாக தயாரித்தாங்க. அந்த படம் தாங்க காளிதாஸ். இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா 1931 அக்டோபர் மாதம் 31 சனிக்கிழமை சென்னையில் கினிமா சென்ட்ரல் அப்படின்ற தியேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் தமிழ் பேசும் படம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பண்ணாங்க. இந்த படத்தில் ஒரு அதிசயம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா கதாநாயகி வந்து பார்த்தீங்கன்னா டிபி ராஜலட்சுமி, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து பேசுவாங்க பாடுவாங்க. இவங்களுடைய கேள்விக்கு கதாநாயகன் காளிதாசன் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கில் வந்து பதில் சொல்லுவாராம். மற்ற சில துணை நடிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் வந்து பேசியிருப்பாங்களாம். இந்த மாதிரி டயலாக்ஸை வந்து ரெக்கார்ட் பண்ணி ஒரு டெஸ்ட்டுக்காக முயற்சித்து தயாரித்து வெளிவந்த படம் தான் காளிதாஸ் அப்படின்ற முதல் தமிழ் பேசும் படம். அப்புறம் பம்பாய் சாகர் மூவி டோன் தயாரித்து 1932 வெளிவந்த படம் தாங்க காலரிஷி அப்படின்ற படம். அதே வருஷத்தில் வெளிவந்த இன்னொரு படம் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிச்சந்திரா. இந்த படத்தை இயக்கியவர் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ராஜா சந்திரசேகர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோடைய டைரக்டர். அப்புறம் இந்த ரெண்டு படங்கள் வெளிவந்த அதே 1932 தாங்க கல்கத்தாவில் இருந்து ஒரு தமிழ் படம் வந்து வெளிவந்துருச்சு. கல்கத்தா ஈஸ்ட் இண்டியன் கம்பெனி தயாரித்த ராமாயணம் அப்படின்ற படம். இந்த படத்தோடைய கதாநாயகி யாருன்னா டிபி ராஜலட்சுமி தான். கதாநாயகன் வந்து பார்த்தீங்கன்னா டிஎஸ் மணி அப்படிங்கிறவர். முதல் தமிழ் படம் காளிதாஸ். இந்த படத்தை தயாரித்த பம்பாய் இம்பீரியர் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா அதே வருஷத்தில் அவங்களுடைய ரெண்டாவது தமிழ் படத்தை வந்து வெளியிட்டாங்க. அந்த படத்துடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாரிஜாத புஷ்பஹரணம். கதாநாயகியாக நடித்தவங்க யாருன்னா கே டி ருக்மிணி அப்படிங்கிறவங்க. முதல் தமிழ் படமான காளிதாஸில் கதாநாயகினா ஒரு தெலுங்கு நடிகர் வந்து பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்காரு. அதே மாதிரியே இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தெலுங்கு நடிகர் தான் நடிச்சிருக்காரு. அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா நரசிம்ம ராவ். அப்புறம் சைலம் ஃபிலிம் காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நாடக நடிகர்கள் வந்து சைலம் ஃபிலிமில் நடிக்க மறுத்தாங்க. ஏன்னா பாடுறதுக்கும் பேசுகிறதுக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட இடமே இல்லை அப்படிங்கிற போது நாடக நடிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சைலம் ஃபிலிமை கொஞ்சம் கூட மதிக்கவே இல்லை. ஸ்டண்ட் வேலை செய்கிறவங்களும் குஸ்தி போகிறவங்களும் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஊமை படங்களை வந்து நடிச்சுட்டு வந்தாங்க. படம் வந்து பேச ஆரம்பித்ததும் நிலமை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அடியோட மாற ஆரம்பிச்சிச்சு. பாடுற நடிகர்களை பட உலகம் வந்து பார்த்தீங்கன்னா தேடி தேடி பிடிக்க ஆரம்பித்தாங்க. நாடக நடிகர்கள், பாடல் ஆசிரியர்கள், நாடக இசைக்குழுவினர் இவங்க எல்லாத்தையும் திரையுலகம் வந்து பார்த்தீங்கன்னா வரவேற்றுச்சு. நாடக கலைஞர்களும் சலிக்காமல் திரைப்படங்களை வந்து பார்த்தீங்கன்னா நடிக்க ஆரம்பித்தாங்க. இதனால் என்ன விளைவு ஏற்பட்டுச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா முன்னே வந்து நாடகம் வேறு சினிமா வேறு அப்படின்னு இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிலைமை அப்படியே வந்து மாறிடுச்சு. நாடகம் வேறு சினிமா வேறு இல்லை, ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்ற நிலைமைக்கு வந்துச்சு. ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா முன்னே வந்து பார்த்தீங்கன்னா சைலண்ட் ஃபிலிம் காலம் தான் இருந்துச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாடகத்தில் வந்து பேசுவாங்க, பாடுவாங்க, சவுண்டு கேட்பாங்க. ஆனால் சைலண்ட் ஃபிலிமில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. அதனால் நாடகம் வேறு சினிமா வேறு அப்படின்னு இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சினிமா பேச ஆரம்பித்ததுனால நாடகம் வேறு சினிமா வேறு அப்படின்னு இல்லாமல் போயிடுச்சு. ஃபோட்டோ பிடிக்கப்பட்ட நாடகமாக தமிழ் சினிமாவுடைய கதை வந்து ஆரம்பிச்சுது. சரி, தமிழ் பேசும் படம் முதல் படம் வந்து பார்த்தீங்கன்னா 1931 வந்து ரிலீஸ் ஆச்சு. 1931 36 வரைக்கும் எத்தனை படங்கள் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல் தமிழ் பேசும் படம் வந்து காளிதாஸ் 1931 வந்து ரிலீஸ் ஆச்சு. அந்த வருஷம் அந்த ஒரே ஒரு படம் மட்டும்தான் ரிலீஸ் ஆயிருக்கு. அடுத்தது 1932 வந்து பார்த்தீங்கன்னா 4 படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. 1933 8 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. 1934 14 படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. 1935 34 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. 1936 மொத்தம் 39 படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இது தாங்க 1931 36 வரைக்கும் பாருங்க எவ்வளோ வந்து இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கு. படம் 31 ஒரே படம், 32 4 படம், 33 8 படம், 34 14 படம், 35 வந்து 34 படம், 36 வந்து பார்த்தீங்கன்னா 39 படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா சினிமா துறை வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சி அடைஞ்சிட்டே வந்திருக்கு அப்படிங்கிறத இந்த முதல் 6 வருஷத்திலே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே கைஸ், தமிழ் பேசும் படம் பற்றி பார்த்துட்டோம். இதோட சாப்டர் 10 வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகுது. அடுத்தது தமிழ் சினிமாவின் கதை சாப்டர் 11 நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பாய். மேலும் இந்த மாதிரி அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா முத்துக்குமார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.